எந்த ஒரு பில்லு வாரண்டி கிரண்டி எதுவுமே கிடையாது. 150 ருபீஸ்க்கு உங்களுக்கு நான் இதை கொடுத்ததே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு புதுசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த பாக்ஸ்லேருந்து போட்டு காமிக்கிறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் மை பேஷன். நான் உங்கள் நந்தினி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இந்த மினி ஹேர் ஸ்ட்ரைட்னரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா நான் ரீசெண்டாக மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதனோட ரேட் கேட்டிங்கனாக்கா இந்த அளவுக்குலாம் ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இதோட ரேஞ்ச் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 150 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து வாங்கலாமா வேணாமா, மணி வர்த்தபிளா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதை நான் வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பிகின்ல இருந்து இன்ன வரைக்கும் பாருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட்டிங் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு புதுசா ஓபன் பண்ற மாதிரி இந்த பாக்ஸ்ல இருந்து போட்டு காமிக்கிறேன். இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கிது. இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து சைனீஸ் ப்ராடக்ட் தான். இது வந்துட்டு ஒரு நான் பிராண்டட் ஸ்ட்ரைட்னர் தான். பியூட்டின்னு சொல்லிட்டு இந்த சைடில் போட்டிருக்காங்க. அந்த என்ன மேக் டைம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது. எந்த ஒரு பில்லு வாரண்டி கிரண்டி எதுவுமே கிடையாது. 150 ருபீஸ்க்கு உனக்கு நான் இதை கொடுத்ததே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களை காமிச்சிடுறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு குட்டி சைஸ், மினி ஹேர் ஸ்ட்ரைட்னா குட்டியாக தானே இருக்கும். இது வந்துட்டு என்னோட பாம் சைஸ்லேருந்து 2 சென்டிமீட்டர் தான் வந்து அதிகமாக இருக்குது. மற்றபடி இது வந்து குட்டி தான். வந்து அயனிங் பிளேட் வந்து நமக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் தான் இருக்குது. நமக்கு எந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸும் இதில் கிடையாது. இதோட கார்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 மீட்டர் தான் வருது. ரொம்ப குட்டி. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹேர் ஸ்ட்ரைட்னரை விட இது ரொம்ப சின்னது. ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான் சின்னதாக இருக்குன்னு பார்த்தாக்கா ஃப்ளெக் பாயிண்ட்டும் ரொம்ப சின்னதாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது ஃப்ளெக் பாயிண்ட் பக்கத்துலேயே நின்றுட்டு நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றபடி அப்பியரன்ஸ் பேஸில் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதை நான் யூஸ் பண்ண டெமோ வந்து இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பெரிய பிரிசல்ஸ் இருக்க கோம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட்னரோட மெயின் பர்பஸே வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஃப்ரண்ட் ஆஃப்ல வந்து குட்டி குட்டி ஹேர்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து கட் பண்ணிருப்போம், நம்ம வந்து கட் பண்ண ஹேர்ஸ் இருக்கும், அண்ட் வந்து நமக்கு இருக்க பேபி ஹேர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே ஸ்ட்ரைட் பண்றது தான் இதோட வேலை. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் ஹேர் மட்டும் பயனிங் பண்ண போறோம். நான் வந்துட்டு ரெண்டு சைடு பார்ட்டிஷனா இதை பிரிச்சுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஹேர் வந்து கிடைக்கும். 2 இன்ச் அளவுக்கு நான் கை இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் என் ஃப்ரண்ட் ஆஃப் ஹேர் வந்து எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஹேர் எல்லாமே வந்துட்டு நான் இந்த மாதிரி பேக் சைடு போட்டுக்கிறேன். நமக்கு கிடச்ச ஃப்ரண்ட் ஆஃப் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இது தான். நம்ம பேக் சைடை போட்ட ஹேர்லாம் கலையாமல் இருக்கிறதுக்காக, ஃப்ரண்ட்டில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளச் கிளிப் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் கிளிப் பண்ணிக்கிறேன், க்ரோக்கடைல் கிளிப்பு. இதில் வந்துட்டு நான் சீரம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். சீரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரிக்ஸ் ப்ரொஃபஷனலோட சீரம் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வால்நட் ஆயில் வந்து இருக்குது, அதனால நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்னிங்காகவும் அந்த ஷைனிங்காகவும் ஆக்கும். இது அஃபோர்டபுள் ரேஞ்சு தான், 135 ருபீஸ் தான் இது. இது ஜஸ்ட்டு நான் 1 ட்ராப் தான் வந்து எடுக்கிறேன். இந்த சைடு பார்ட்டிஷனுக்கு வந்து போதுமான அளவு நல்ல ஒரு க்ளாஸியான ஷைனிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்க்க முடியும். சொன்னேன்லையா எனக்கு வந்து கட் பண்ண ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அது. எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டாலும் இது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரைட்னரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இது சின்னதாக இருக்கிறதுனால நம்மளோட குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு இது ஆனில் இருக்குது, ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆக்சுவலாக இந்த பகுதியை தொடும் போது ரொம்பவே ஹீட்டாக இருக்குது நமக்கு. எப்படி ஸ்ட்ரைட் பண்ண போகுதுன்னு தெரியல. இவ்வளோதான் ஹீட்டாக, இதுக்கு மேலேயும் ஹீட் ஆகுமா அப்படின்னு தெரியல. இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரைக்கும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இதை வந்துட்டு நான் கட் பண்ண ஹேரில் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த சின்னதாக இருக்க சோட்டுவான ஹேரில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்குமே அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்டே தான் இருக்குது. நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது, நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் லென்த்தி ஹேரில் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இங்கேருந்து கொஞ்சம் ஹேர் வந்து எடுத்துக்கிறேன் லென்த்தி ஹேரில். ஃபஸ்ட்டு ரேண்டமாக ஒரு கோம் வந்து பண்ணிக்கலாம். இதை போட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்குமே வந்துட்டு இந்த லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்குது, ஆஃப் ஆகவே இல்லை. ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயமாக இருக்குது நம்ம ஹேருக்கு எதுனா ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டில் வந்து ஸ்ட்ரைட் ஆகலை, அகெயின் வந்து நம்ம செஞ்சு பார்ப்போம். ஒரு 7 or 8 times போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகுது. ஸோ பிக் ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு.
நமக்கு இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப கிடையாது, ஓரளவுக்கு ஓகே தான். பட் இதோட ஸ்டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஐ திங்க் ஒன் டே வரைக்கும் தாங்குமா அப்படின்றது தெரியல, ஆஃப் டே வரைக்கும் வரும், அது மட்டும் பார்க்கும் போது தெரியுது. இந்த பார்ட்டிஷன்ஸ்லேயும் நான் வந்து 3 பிரிச்சிருக்கேன், அதில் இந்த சைடும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னால் வந்து இந்த ரேஞ்ச் தான் வாங்க முடியும், எனக்கு வந்து இதுவே போதும் அப்படின்றவங்க இது வாங்கிக்கலாம். எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறது லாங் ஸ்டேவாக இருக்கணும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக பிராண்டடில் இந்த மாதிரி மினி ஸ்ட்ரெயிட்னர் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான், இதுவும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஓகே, ஓரளவுக்கு வந்துட்டு இந்த இடம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டோட்டலாக இன்சைடு எடுத்து பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஹேரு. இது ஓகே தான், ஓரளவுக்கு வந்துட்டு நான் ஒரு குயிக்காக ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், போயிட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்ற பட்சத்துக்கு இது ஓகேவாக தான் இருக்கும். ஸோ இந்த சைடு பண்ண மாதிரியே இந்த சைடும் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து சீரம் எடுத்துக்கிறேன், இங்கே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடுமே ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு. என்னோடய ரெஸ்ட் ஆஃப் ஹேருக்கும் இதுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். என்ன தான் பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் பண்ணாலும் பட் நாட் லாங் ஸ்டே. இல்லை என்ன ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் ஃப்ரண்ட் ஆஃப் ஹேர் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளேயே இந்த ஸ்டீல் பிளேட் இருக்கும் இல்லையா, அது வந்து உள்வாங்கிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் வந்துட்டு ஒரு மாதிரி உள்வாங்கிடுச்சு. அவ்வளோதான், இது வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ப்ராடக்ட் தான், இது ரொம்பலாம் வந்து உழைக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் இது வந்து இவ்வளோ லோ பட்ஜெட்டில் வந்து இருக்குது. குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, எடுத்து விட்டுப்பேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது, ஓகேவாக இருந்தாலும் பட் வந்து நாட் லாங் ஸ்டே அண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு வராது. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருக்குது, அதனால் வந்துட்டு இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.